வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் தமிழ். நம்ம இந்த வீடியோ நம்ம போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கமெண்ட் பாக்ஸை பின் பண்ணிக்க ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் குரூப் சி கீழே வரும். இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் ஃபைவ்ல 29,200 92,300 வரைக்கும் இதுக்கான பே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் 27 மார்ச்லேருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்ஏ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் எக்ஸரீஸ்மென்ட் கேட்டகரியில் வரவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸாம்டட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆல் அதர் கேட்டகரியில் வரவங்களுக்கு 700 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே உங்களுடைய அப்ளிகேஷனை பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 27 ஏப்ரல் 2023லேருந்து 28 ஏப்ரல் 2023க்குள்ளே இதுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வேகன்சி டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 2674 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ரிஜினை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 416 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேஜ் 1ல் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் எலிஜிபிள் ஆகிட்டிங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி டெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பேஸ் 1 எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் 120 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் 120 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் 120 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின் 200 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் லிட்டரசியை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் 600 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து டைப்பிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷ்லேயும் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்திலையும் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சால் அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம், ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டைம் அலோடு பார்த்திங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசியில் என்சிஎல்ல அதாவது நான் கிரிமினலில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இந்த 3 சிட்டிஸில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு எந்த எக்ஸாம் சிட்டி நியர்பையாக இருக்குது அப்படின்ற பார்த்துட்டு அந்த சிட்டியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதிக்கோங்க. இது போன்ற தகவலை நம்முடைய சேனலை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். டெலிகிராம் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கேன் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.